வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.newgovernmentjob.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை வாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாப் பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தான் நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th எனி டிகிரி டிப்ளமோ பிஇ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனே கிடையாது. லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 17 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு ஃபீஸஸுமே கிடையாது பெண்கள் அப்ளை பண்ணும்பொழுது. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபீஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதே மாதிரி அவங்க கேட்குற மாதிரி நேமு கேப்ஸ் லெட்டர் எடுத்தால் கேப்ஸ் லெட்டரில் எழுதணும். எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன கேட்டகரி, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே கம்பல்சரி உங்கள் சிக்னேச்சர் போடணும். வித் வந்து ஃபோட்டோஸ் ஒட்டியிருக்கீங்களா, அதேமாதிரி உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸுமே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸில் நீங்கள் சிக்னேச்சருமே போடணும். போட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டு மூலிமா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ரூஃப்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே. அதையுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வைங்க. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுமே மஸ்ட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். அக்டோபர் 17 அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து அனுப்ப பாருங்கள். கம்பல்சரி உங்கள் செல்ஃப் அட்டஸ்டில் காப்பீஸில் வந்து சிக்னேச்சர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் உங்களுக்கு வந்து யாருமே வந்து ஒரிஜினல் கேட்க மாட்டாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்னால் உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் கேட்குறாங்க. நீங்கள் ஒரிஜினல் வைக்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமா நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. நீங்கள் அது ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு வேகன்சி போஸ்ட்டுக்குமே வேகன்சி வந்து பிரிச்சுமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 to 63,000 வரைக்குமே உங்களுக்கு சேலரி லெவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 to 30 இருக்கிறவங்க வரைக்குமே வந்து இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து 3 years சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு. நீங்கள் அதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணல, எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரை டெஸ்ட்டு மூலிமா தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்மே இருக்கும். இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.